தலைவி அம்மா சொன்னது போல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நூறு ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை மெய்ப்பிக்கவும் அம்மா வழியில் கட்சியை வழிநடத்தவும் நடத்தவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கை காட்டிய உங்களில் ஒருவரான கே சி பழனிசாமி நடத்தும் ஜூம் மீட்டிங் பதினான்காம் தேதி புதன்கிழமை மற்றும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருக்கிறது அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேச விரும்பினார் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் என்னிற்கு அழைக்கவும் அதிமுகவின் எதிர்காலத்தை கொடிபிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான் அழைக்கிறார் கேசி சி முன்னாள் எம்பி பலர் மானபங்கம் படுத்தப்பட்டாங்க பலர் கற்பழிக்கப்பட்டாங்க அன்னைக்கெல்லாம் வந்து அவன் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயரில் அவ்வளோ உலகம் அறிஞ்ச ஒரு பிளேயராக இருக்கான் அன்னைக்கு வந்து முத்தையா முருகன் குரல் கொடுத்துருந்தா உலகமே திரும்பி பார்த்துருக்கேன் அன்னைக்கு வந்து நான் நிம்மதியான உறக்கத்துக்குன்னு சொல்லி கொடூரமான ராஜபக்சேக்கு அந்த அரக்கனுக்கு ஆதரவாக இருந்த முத்தலையா முரளிதரன் வந்து இன்றைக்கி அவனுடைய படத்தை விஜய் சேதுபதி எடுத்து நடிக்கிறாரு பார்த்தீங்களா அதுதான் எங்களுடைய வந்து எதிர்ப்பு இல்லை விஜய் சேதுபதி இதையெல்லாம் தெரியாமல் அந்த படத்துக்கு ஒப்பந்தம் ஆயிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நிச்சயமாக அப்படி தாங்க இருக்கும் காரணம் ஏன் தெரியுமா அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி மக்கள் செல்வராக இருந்து அடிமட்ட மக்கள்லேருந்து நான் வந்தேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து வெறும் நடிப்பு ஒரு நடிகராகவே அவர் மாறிட்டார்ன்றது தான் நிச்சயம் உதாரணம்

வந்து இன்னைக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தினுடைய பயிற்சியாளரா இருக்காரு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நம்மளால பார்க்க முடியுது ஐபிஎல் கண்டிப்பா அப்படி பார்த்தா நம்முடைய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தினுடைய ஓனர் நம்முடைய சென்னையை சார்ந்தவர் இங்கதான் இருக்காங்க உங்களுடைய எதிர்ப்பின் வலிமையை வலிமையானவங்க கிட்ட காட்ட மாட்டேன் சொல்றேன் திமுக தொடர்ந்து பத்தாண்டு காலமாக அரசியலில் தோற்பதற்கான காரணம் இது போன்ற சில்லறத்தனமான வேலை செஞ்சிட்டு இருக்காரு அவர் தமிழில் பேசுறது தமிழில் பேட்டி கொடுக்குறதுன்னு பாக்குறாரு சிங்கள மொழிகள் தான் இல்லை இதே முரளீதரன் லண்டனில் பேசும்போது எனக்கு தமிழ் தெரியாது நான் வந்து சிங்களவன் சொன்னதையும் நம்ம பார்த்துருவோம் திரும்பவும் சொல்றேன் இவங்க வந்து வேசிக்கு இணையானவன் இவன பற்றி நம்ம பேசக்கூடாது இதில் வந்து விஜய் சேதுபதி ஏதேனும் ஒரு முடிவு எடுக்காமல் இந்த படத்தை வந்து அவர் ஒப்பந்தம் கண்டிப்பாக வந்து நடித்து ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுறாருன்னா அதை நம்ம மாற்ற முடியாது இல்லை ஒட்டுமொத்த தமிழர் தலைவர்களையும் ஒன்று கூட்டி அவர் வீட முற்றையிடுறது தான் எங்களோட அடுத்த கட்ட வேலையை வீரர் ஜிம்பாபில் ஒரு வீரர் இருந்தாப்பில் அந்த வீரர் வந்து கருப்பின எதிராக வந்து போராட்டம் நடக்கும்போது கிரிக்கெட் ஆடும்போதே கருப்பு பட்டையை அணிஞ்சு ஆடினார் அந்த கிரிக்கெட் கிரவுண்ட்லேயே வச்சு அவர் கைது செய்யப்பட்டார் அவன் தான் வீரன் அவனை பற்றி இன்னைக்கு உலகமே பேச அவன் வீரன் நீ வீரன் இல்லை இவன் வேசி முத்தையாமருந்தர் வந்து வேசி இவன் வீரன் கிடையாது இது முற்றிலும் தவறான விஷயம் இதை வந்து விஜய் சேதுபதி நடிக்கவே கூடாதுன்றது தான் எங்களுடைய ஆதங்கமான விஷயம் அவர் நடிக்கவே கூடாது நடித்தார்னா நிச்சயமாக விஜய் சேதுபதிக்கு தமிழகத்தில் வாழ்வே இல்லை இதோட இதான் அவரோட கடைசி படமாக இருக்கும் சாதனைகளை நீங்க தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் நாடார் மகாஜன சபையின் நிறுவன தலைவர் திரு கே எஸ் எம் கார்த்திகேயன் நம்முடைய இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு கே எஸ் கார்த்திகேயன் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் விஜய் சேதுபதி நடிக்க இருக்கக்கூடிய முத்தையா முரளிதரனுடைய வாழ்க்கை வரலாறு படம் எட்நூறு அப்படின்ற படத்தினுடைய போஸ்டர் மட்டும்தான் வெளியாயிருக்கு அந்த போஸ்டர் வெளியான உடனே பல தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் தமிழர்கள் ஒட்டுமொத்த பேரும் வந்து த தங்களுடைய சோஷியல் மீடியாவில் எழுத கண்டன குரலை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க திரைத்துறை பிரபலங்களும் இயக்குனர் பாரதி ராஜா உட்பட எல்லாருமே அரசியல் கட்சிகளும் நீங்கள் உங்களுடைய பதிவையும் நான் பார்த்தேன் விஜய் சேதுபதி அவர்கள் தொடர்ந்து இதே வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கு மு கடந்த முறையே அவரை விட்டுருக்கூடாது அப்படின்ற அளவுக்கு கோபமான ஒரு பதிவை நீங்கள் போட்டிருந்தீங்க விஜய் சேதுபதியை தான் டார்கெட் பண்ணுறீங்க இப்போ கூட நீங்கள் பிரச்சனை பொருள் எல்லாரும் ஒரு திசையில் என்ன பிரச்சனையோ அதை பேசுகிறாங்க அவர் வந்து இள ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நடந்த அநீதிகளுக்கு ஆதரவாக நின்னார் முத்தையா முரளிதரன் அன்னைக்கு எந்த குரலும் எழுப்பாதவர் அப்படின்னு முரளிதரனை எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் விஜய் சேதுபதியை டார்கெட் பண்ணுறீங்க அதாவது வந்து மையக்கரு வந்து முத்தையா முரளிதரன் தான் முத்தையா முரளிதரன் அப்படின்றவரோட கதாபாத்திரத்தை விஜய் சேதுபதி எடுத்து நடிக்கிறாரு பார்த்தீங்களா அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை ஏன்னா வந்து முத்தையா முரளிதரன் வந்து ஒட்டுமொத்த தமிழ் இன துரோகி ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான துரோகி முத்தையா முரளிதரன் அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கை வரலாறுன்றது வேற அவர் வந்து தமிழர்களுக்கான துரோகி அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா முள்ளிவாய்க்காலில் அத் பல லட்சம் பேர் படுகொலை செய்யப்படும் போது நான் இன்றைக்கி தான் நிம்மதியாக தூங்குறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து அவர் அன்றைக்கி ட்வீட் பண்ணியிருந்தார் நாங்கள் என்ன கேட்குறோன்னா ஒரு பச்சிலம் குழந்தைகள் பெண்கள் தாய்மார்கள் இப்படி வந்து பலர் கொல்லப்பட்டாங்க பலர் மானபகம் படுத்தப்பட்டாங்க பலர் கற்பழிக்கப்பட்டாங்க அன்னைக்கெல்லாம் வந்து அவன் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயரில் அவ்வளோ உலகம் அறிஞ்சி ஒரு பிளேயராக இருக்கான் அன்னைக்கு வந்து முத்தையா முரளிதன் குரல் கொடுத்துருந்தா உலகமே திரும்பி பார்த்திருக்கும் அன்னைக்கு வந்து நான் நிம்மதியான உறக்கத்துங்கன்னு சொல்லி கொடூரமான ராஜபக்சேக்கு அந்த அரக்கனுக்கு ஆதரவாக இருந்த முத்தலையா முரளிதரன் வந்து இன்றைக்கி அவனுடைய படத்தை விஜய் சேதுபதி எடுத்து நடிக்கிறாரு பார்த்திங்களா அதுதான் எங்களுடைய வந்து எதிர்ப்பு ஏன்னா வந்து அவன் அவனோட ஒரு அரக்கனுக்கு துணையாக இருந்தவன் இவன் கிட்டத்தட்ட ஒரு அரக்கனுக்கு சமமானவன் முத்தையா முரளிதரன் அவருடைய படத்தை விஜய் சதுபதி எடுத்து நடிக்கும்போது அதனுடைய கருத்து வந்து மைய கருத்து பல இடங்களில் மாற்றியமைக்கப்படும் உதாரணத்துக்கு இன்னைக்கு தோனியுடைய கதாபாத்திரத்தை எடுத்து சுதான் சிங் ராஜ்புட் அப்படின்ற ஒருத்தர் நடிக்கிறார் அந்த அவர் இறந்த உடனே அவருடைய பேர் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி வரைக்கும் அந்த தோனியுடைய முகமாக அவர் வந்து பிரதிபலிக்கப்படுறார் அவருடைய மரணம் வந்து இன்னைக்கு உலக அளவில் பேசப்படுது அப்படி வந்து எங்க வந்து ஒரு மைய கருத்தோ இல்லை ஒரு தமிழர்களை பத்தி தவறான கருத்தோ இவர் மூலயமா விஜய் சதுபதி நடிக்கிறார்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பதிவுப்பட்டுரும் நாளைக்கு வந்து வரலாற்றில் ஒரு ஆவணமாக நிற்கப்படும் அந்த கருத்தை தவற வந்து விஜய் சதுபதி செய்யக்கூடாது அப்படின்றது எங்களுடைய ஆதங்கம் விஜய் சேதுபதி இதெல்லாம் தெரியாமல் அந்த படத்துக்கு ஒப்பந்தம் ஆயிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமாக தாங்க இருக்கும் காரணம் ஏன் தெரியுமா அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து விஜய் வந்து மக்கள் செல்வராக இருந்து அடிமட்ட மக்கள்லேருந்து நான் வந்தேன்னு சொல்கிறதுலாம் வந்து இன்னைக்கு வந்து வெறும் நடிப்பு ஒரு நடிகராகவே அவர் மாறிட்டார்ன்றது தான் நிச்சய உதாரணம் முரளிதரனை பொறுத்தளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு வேசிக்கு சமமான ஒரு முரளிதரன் அப்போ அவருடைய வேடத்தை எடுத்து இவர் நடிக்கிறார் அப்படின்னா எந்த இல்லை 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 மாதிரி வார்த்தையும் எந்த எந்த அளவுக்கு வந்து இவர் ஒரு மூட முட்டாள்தனமானவராக இருந்திருப்பார் ஏன்னா வந்து ஒரு கொடூர படுகொலை நடந்திருக்கு அதுக்கு ஆதரவாக இருந்திருக்கான் நம்ம தமிழ் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அதுக்கு ஆதரவாக நின்றுருக்கான் நான் தமிழரே இல்லைன்னு பல இடத்துல சொல்லியிருக்கான் நான் சிங்களன்னு சொல்லியிருக்கான் ஒரு லண்டனில் பேசும்போது தமிழில் பேசும்போது நான் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கான் ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக எதிராக இருந்த எதிராக இருந்த முரளிதரன் படத்தை எடுத்து நடிக்கும் போது எதுவும் தெரியாம நடிச்சிருப்பாரு எல்லாம் தெரிஞ்சு பணத்தாசையில தான் விஜய் சேதுபதி செய்யறான் அப்படின்றதான் வந்து விஷயம் உங்களுடைய உங்களுக்கு புரியுது ஆனா வந்து விவாதத்தில் நம்ம பேசும்போது அந்த ஒருமையில வேண்டாம் அவர் தெரியாதுன்னு சொல்றாரு பாத்தீங்களா எல்லாமே தெரிஞ்சு பணத்தாசையில தான் இன்னைக்கு விஜய் சேதுபதி நடிக்கிறான்றதுதான் எங்களோட கருத்து ஏன்னா வந்து இயக்குனர் இமயம் பாரதி வந்து சொல்றாரு உனக்கு என்னப்பா பிரச்சனை அக்ரிமெண்ட் போட்டீங்களா எதனாலும் நம்ம பேசிக்கலாம் அறிமுகப்படுத்தி வச்ச சீனு ராமசாமி சொல்றாரு தம்பி வேண்டாம் அப்ப இதுவரைக்கும் யாருடைய கருத்துக்கும் சரி சாயிக்காமல் தாவ எடுத்த முடிவு சரின்னு நிக்கிறாரு பாத்தீங்களா அது வந்து ஒரு 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 அரக்க உண்டா இல்ல எடுத்த முடியை தவறுன்றேன் முத்தையா முருலிதான் ஒரு சிங்களத்துக்கு எதிரான தமிழர்கள் இன்னும் ஆதரவாக ஒருத்தவன் இருந்திருக்கான் இல்ல முத்தையா முருலிதான சிங்களம் இல்ல ஆனா வந்து அவன் சிங்களம் உனக்கு ஆதரவா வெலை போயிட்டான்ல நான் என்ன சொல்றேன் அவன் வந்து அவன் தமிழ் இருந்தாங்க ஊத்துக்கிறான் ஆனா வந்து சிங்கனுக்கு வெலை போயிட்டான்ல ராஜபக்சேன்ற ஒரு அரக்கனை ஏற்றுக்கிட்டா இன்னைக்கு பிரச்சார வரைக்கும் ராஜபக்சேக் பண்ணியிருக்கான்ல அப்படி ஒரு கொடூர அரக்கனுக்கு துணை போன ஒருத்தனோட கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சா அதுக்கு எதிராக நடிச்சா நாங்கள் வர நம்ம வந்து வரவேற்கலாம் இப்படி தமிழ் இருந்த ஒருத்தர் துரோகி இருந்திருக்கான் முத்தைய முருளீதன் ஒரு துரோகி இருந்திருக்கான் இவ்வளவு பிரபலமாக இருந்தான் பிரபலமாக இருந்து கூட நம்ம இனப்பொருட்களை உலகத்துக்கு தெரியப்படுத்தலை இவன் தெரியப்படுத்தினாதான் உலகமே திரும்பி பார்த்துருக்கோம் ஏன்னா இவன் உலகமே வீக்கத்தக்க ஒரு சாதனை படைச்சிருக்கான் ஆனா இருந்து இப்படி ஒரு துரோகி இருந்திருக்கான்ற மாதிரி நீ பணம் எடுத்தா நம்ம வரவேற்கலாம் ஆனா நீ அந்த துரோகி ஆறுதரிக்க சிரிக்கிற மாதிரிலாம் படம் எடுக்கிற இதுல டேர் மீடியா அவங்க சொல்றாங்க அந்த படத்தை கூடியவங்க இதுல எந்த அரசியலும் இல்லை அதே போல தமிழர்கள் நிறைய பேர் இந்த படத்துல நாங்க காட்சிப்படுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க நாங்க திரும்ப சொல்றோம்ல நீங்க நல்லா புரிஞ்சுங்களா இதுல ஒரு சிம்பிள் விஷயம்தான் இவன் வந்து ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது எட்நூறு விக்கெட் எடுத்திருக்காரு எந்த விஷயமும் அதெல்லாம் வந்து நல்ல விஷயம் நீங்க இவ்வளவு புகழின் உச்சத்துல இருந்தல்ல ஆனா இறந்த மக்களுக்காகவும் நீ சக மனுஷனா பாத்துட்டலாம் இல்ல ஒரு சக உயிரா பாத்துட்டலாம்ல இறந்த உயிர்களை சக உயிரா பாத்துட்டலாம் பல பேர் கற்பளிக்கப்பட்டாங்க நிர்வாண புகைப்படங்கள் நாம பார்த்தோம் சின்ன பிள்ளைகளை வந்து நெஞ்சில துப்பாக்கி வெச்சுறோம் அதெல்லாம் பார்த்த நீ அதுக்காக என்ன குரல் கொடுத்த எந்த ஒரு தார்மீக பொறுப்புني ஒரு தமிழனா இருந்து எடுக்கலையா அப்ப உன்னோட படத்தை எடுத்து நடிக்க வேண்டிய அவசியம் என்ன நீ ஒரு என்ன அசீங்கமா சொல்லணும் நடிக்க சொல்லல ஒரு 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 எடுத்து வராங்க அந்த எடுக்கிறதே தவறு அந்த முயற்சியே தவறுன்றது எனக்கு வந்து சாதனங்களை நீங்க ஒரு கிரிக்கெட் ரசிகரா இல்ல நான் வந்து ரொம்ப கிரிக்கெட்டை வந்து வெறியோட பாபா ஆனா வந்து இது போன்ற வந்து துரோகிகளை நாங்கள் வந்து என்னைக்குமே ஆதரிக்க காரணம் என்ன இன்னைக்கு வந்து சச்சினோட படம் வந்துச்சு இன்னைக்கு மக்களால் போற்றப்படுது இப்போ கபில்தேவ பற்றி ஒரு படம் எடுக்கிறாங்க நிச்சயமாக வரையறுக்கப்படுது இன்னைக்கு தோனியை பற்றி ஒரு படம் எடுத்துக்கிறாங்க கீழேருந்து ஒரு மனுஷன் அப்படி வந்து ஆனால் இது போன்ற துரோகிகளோட படம் வந்து ஆவணமாக எந்த வகையிலும் வரக்கூடாதுன்றதுதான் ஏன் வந்து நான் ஏன் இல்லை சிங்கள திரைப்படம் எடுத்துருக்கலாமே சிங்கள திரைத்துறையினர் முத்தையா முரளிதரை வச்சு ஏன் படம் எடுக்கலை ஏன் தமிழில் தமிழில் வந்து பண்ணுறாங்க ஏன்னா வந்து ராஜபக்சேவோட இமேஜை உலக அளவில் மாற்றணும் ராஜபக்சேவோட இமேஜை மாற்றுறதுக்கான வேலையை விஜய் சேதுபதி மூலயமா பணத்தை கொடுத்து அதை அழிக்கிறதுக்கான முயற்சியா பண்றாங்க இதுக்கு வந்து விஜய் சேதுபதி துணை போறாரு பணத்துக்கு வந்து ராஜபக்சே புகழ் பெறணும்னா அதுக்கு தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டில தானே உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கு வேற உலகத்துல வர எங்கேயுமே அதாவது வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் ராஜபக்சேக்கு உலகத்துல எங்க எல்லா இடத்த விட தமிழ்நாட்டுல தான் அந்த எதிர்ப்பு இருக்குது தமிழர்கள் மட்டும்தான் இன்னைக்கு வந்து அதை ஒரு இன படுகொலையாக பார்க்குறோம் ஏன்னா சக மனுஷன் என்னோட அண்ணன் தம்பி இறந்ததான் நம்ம மட்டும் தான் பார்க்குறமே தவிர்த்து மற்ற உலகங்கள் வந்து ஒரு கொடூரம் நடந்திருக்குன்ற பார்வையில் பார்க்குறது அதில் வந்து நான் தவறாக சொல்லலை கேட்குறது முத்தையா முரளிதரன் என்ற ஒரு கிரிக்கெட் வீரருடைய வரலாறு வாழ்க்கை வரலாறு கொடுக்கறாங்கன்னு நீங்கள் பார்க்க முடியாதது இல்லை அது வந்து நிச்சயமாக அப்படி பார்க்க முடியாதுன்னா அந்த வாழ்க்கை வரலாறு அவர் பல இடத்துல தமிழர்களுக்கு எதிராக நின்றுக்காரு ஏன்னா அவர் கிரிக்கெட்ல புகழில் உச்சியில் இருக்கும்போது நான் சொல்றேன் முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் படுகுல நடந்த நான் நிம்மதியா இன்னைக்கு தான் தூங்கி முழிச்சேன் இதெல்லாம் வந்து ஒரு கொடூரமான வார்க்கை வந்து மனித பிறவிக்கே அப்பாற்பட்டவங்க சேர்ந்து ஒரு பெண்ணை தான் இருக்காருக்காக போறவங்கள நானும் ஒரே வார்த்தை அந்த திரும்ப அந்த தவறான வார்த்தை இவங்கலாம் பணத்துக்காக போற வேசிக்கு சமமானவங்க இவங்கள பத்தி நம்ம பேசவே கூடாது அதனாலதான் அந்த வாழ்க்கை வரலாறு நடிக்க நடிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் ஏன்னா வந்து பணத்து இப்போ நான் மக்கள் செல்வன் மக்கள் செல்வன்னு சொல்றாரு நடந்திருக்கு இவ்வளவு பேர் அதாவது ஒரு பிரச்சனை வந்து உச்சத்துக்கு போறதுக்கு முன்னாடி தடுக்கிறவன் தான் நல்ல தலைவன் உச்சத்துக்கு சென்றதுக்கு அப்புறம் தடுக்கிறவன் தலைவன் கிடையாது அந்த இது வந்து அப்படி தவறா சரி நான் மன்னிப்பு கிடைக்கிறேன் அதான் சொல்ல இயக்குனரியமும் பாதிராஜா ராஜா பேசிட்டாப்ல அவரை அறிமுகப்படுத்தி ஸ்ரீ ராமசாமி இமால நீங்க வேற யாரும் பேசுற விஷயத்தை பற்றி பேச மாட்டார் பேசல இது வரைக்கும் பேசலல்ல இது வரைக்கும் பேசல இல்லை இதுவரைக்கும் அப்ப தமிழக மக்களுடைய உணர்வுக்கு அவர் பதில் சொல்ல இன்னைக்கு ட்விட்டர் ஃபுல்லாக அவரோட இதான் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு எல்லாருமே அவருக்கு எதிராக பேசுறாங்க அப்ப வந்து அவருக்கு வந்து பணம் தான் ஒரு மெயினான குறிக்கோள் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சுல சின்ன சின்ன குழந்தைங்களோட பள்ளிக்கூடங்கள் இடிக்கப்பட்டிருக்கு நிறைய கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கு சின்ன குழந்தைங்க வந்து கொல்லப்பட்டிருக்காங்க பாதுகாப்பான இடம் சொல்ல இடத்துல குண்டு வீசப்பட்டிருக்காங்க இதை பத்திலாம் ஒருத்தன் வந்து பேசவே இல்லைங்க அவன் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு வந்துட்டான் இதை பற்றிலாம் பேசவே இல்லை அவனுடைய படத்தை எடுக்கும் போது எந்த இடத்தினாலும் பிரதிபலிப்பு இருக்கும் இல்ல இதில் முத்தையா முரளிதரன் வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை நான் தான் நிம்மதியாக தூங்க போறேன் அப்படின்னு ஈழத்தமிழர் படுகொலை நடந்த சமயத்தில் அவர் போட்ட விட்டு வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியல நான் என்ன சொல்றேன் நான் என்ன கேட்குறேன்னா முத்தையா முரளிதரன் வந்து அதற்கு பிறகு பல விஷயங்களில் வந்து அவர் வந்து இங்க தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்ண கல்யாணம்

வழியாக போயிட்டு அவனுக்கு நீ என்ன வேணால் செஞ்சிட்டு போ ஆனால் நீ வந்து மக்கள் நடிக்கிறாங்கன்னு சொல்கிற இவன் ஒரு இனப்பிரிவி இந்த இனப்பிரிவினுடைய படத்தை இவன் எடுக்க நடிக்க நடிக்கக்கூடாதுன்றது நம்மளோட முதல் இன்னமே அதாவது வந்து இல்லை அவர் இல்லை இல்லை அவர் சிங்களவர் இவன் வில போன இன துரோகிங்க முத்தையா முரளிதரன் தமிழர்களுக்கு எதிரான இன துரோகி இல்லை ஒருவேளை நம்முடைய ஈழத்தமிழர்களுடைய கஷ்டம் அந்த இது புரியாமல் இருந்திருப்பாரா ஒருவேளை அவருக்கு அவருக்கு அந்த பார்வை இன்னைக்கு மாறி இருக்கலாம் இல்லை இல்ல அந்த பார்வை வந்து இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு மாறவே கிடையாது சுத்தமாக மாறவே கிடையாது மாறி இருந்தால் காணாமல் போனவங்களை தேடுறேன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு அமைப்பு இன்னைக்கு தேடிட்டு இருக்கும்போது கூட இவர்களெல்லாம் நாடகமாடுகிறார்கள் அப்படின்ற வார்த்தை வராது அது வாயிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தான் பேசியது சரின்னு தான் சொல்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் பல இடத்துல பேசும்போது நான் வந்து சிங்களவன்

பத்தாண்டு காலமாக அரசியலில் தோற்பதற்கான காரணம் இது போன்ற சில்லறத்தனமான வேலைகளை இவங்க செஞ்சுட்டு இருக்கிறதுனால மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கான தோல்வியை தேர்தலில் கொடுத்துட்டு இருக்காங்க நீ சிங்கள உனக்கு ஆதரவாக வைக்கிறியா நீ கொண்டு வந்து அவனை வைக்கிறியா அப்போ ஒன்று எங்கே அடிக்கணும் நீ எலெக்ஷனில் ஏன்ட்டு தானே ஓட்டு கேட்டு வர அங்கே அடிக்கிறேன் நான் ஆமா அவர் திமுகவில் தானே இருக்கார் திமுகவோட பேரன் கருணாநிதியோட பேரன் தானே அவர் இப்ப சன்ரைஸ் ஸ்ட்ரீம்ல தான் இருக்காரு நம்ம நான் நீங்க மறைமுகமா சுத்தி வரைக்கும் நான் நேரடியா அடிக்கிறேன் திமுக தொடர்ந்து பத்து வருஷமா அரசியல் தோக்கிறதுக்கான காரணம் இது போன்ற ஈழத்தமிழர்கள் பிரச்சனை செஞ்ச துரோகம் இன்னைக்கு அவங்க செஞ்சுட்டு இருக்க விஷயம் வருங்காலத்திலையும் திமுக தோக்கும் இதை போன்ற விஷயங்களை அவங்க செய்யும் போது நிச்சயமா வருங்காலத்திலையும் திமுக தோக்கும் நான் நேரடியாகவே சொல்றேன் ஸ்டாலின் ஆதரிக்கல ஸ்டாலின் ஆனால் எதிர்க்கும் இல்ல இது வரைக்கும் ஸ்டாலின் வந்து விஜய சேதுபதிக்கு எதிராக எதுவுமே பேசவே இல்லையே இல்ல முத்தியாமரளிதரன் டீம் விட்டு எடுக்கிறதுக்காகவும் அவங்க கிட்ட பேசி எல்லாமே அவங்க சொந்தக்காரங்க தானங்க இன்னைக்கு திமுகவே ஒரு குடும்ப அரசியல் தானே வேற யாருமே கிடையாது எல்லாம் சித்தப்பா பெரியப்பா மாமச்சானுக்குள்ள தான் மொத்த கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பதவிகளுக்கு மேலே அவங்க குடும்பத்துக்குள்ள தான் இருக்கு அப்புறம் வந்து திமுக கட்சி கிடையாது குடும்ப கட்சியாது இல்ல போராட்டத்தின் வலிமை உங்களுக்கு எல்லாமே வந்து விஜய் சேதுபதியை தான் டார்கெட் பண்ணுறதாவே இருக்கு விஜய் சேதுபதி இந்த படத்தில் நடிக்கக்கூடாது மைய கருவா விஜய் சேதுபதி வந்து எல்லா படத்திலும் நடிக்கிறாங்க நம்ம என்னங்க வந்து எதிர்த்துக்கிட்ட கிடக்கிறோம் வேற வேலையே இல்லையா எங்களுக்கு விஜய் சேது வந்து இது வந்து தமிழர்களுக்கு எதிரான படம் இதில் வந்து நிச்சயமாக வந்து இப்போ உதாரணத்துக்கு தோனி படம் எடுக்கும்போது அவருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய காதல் கதைகள் அவர் கடந்து வந்த பாதைகள்லாம் சொல்லும்போது நிச்சயமாக இதில் அப்படி சொல்ல வேண்டியது வரும் அப்போ அந்த இடத்துல அந்த கருத்து வந்து அரசியல் ஆஹ் அப்படி நம்ம சொல்ல முடியாது இப்போ நீங்கள் வெறும் மூணு மூன்று மணி நேரமோ இல்லை ரெண்டு மணி நேரமோ ஒரு கிரிக்கெட்டை மட்டும் வச்சு படம் எடுக்க முடியாது என்ன மேட்ச் என்ன ஒன் டே மேட்ச் நடக்கிறது கிடையாது அப்போ அவங்களோட வாழ்க்கை வரலாறு சொல்லும்போது போது நிச்சயமா அந்த இடத்துல மைய கருத்தில் மாற்றம் வரும் அப்போ இது ஒரு ஆவணமாக மாறிடும் தவறான ஆவணமாக நூறு வருஷம் கழிச்சினாலும் நிற்கும் அப்போ முத்தையா முரளிதான் ஒரு நல்லவன் போல தோற்றவிப்பான் இவன் ஒரு அரக்கன் தமிழர்களுக்கு எதிரானவன் தமிழனை துரோகி இவன் வந்து தமிழர்கள் கொல்லப்படும் போது ரசிச்சவன் இவன் மனுஷ பிறவியே கிடையாதுன்னு நம்ம சொல்றோம் அப்ப நீங்க வரலாற்றில் அதை வந்து மாத்தி வைக்கும் போது நிச்சயமா அதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நாளைக்கு பாக்குற இளைஞர்களுக்கு வந்து தவறான கருத்தாக தெரியும் அதனால இந்த படத்தில் வந்து நாங்க விஜய் சேதுபதி நடிக்க கூடாதுன்னு சொல்றோம் அவருடைய பெரும்பாலான பேட்டிகள் பார்த்துருக்கேன் அவர் தமிழில் பேசுறது தமிழில் பேட்டி கொடுக்கறது நான் பார்க்குறேன் சிங்கள மொழிகளில் இல்லை இதே முரளிதரன் லண்டனில் பேசும்போது எனக்கு தமிழ் தெரியாது நான் வந்து சிங்களவன் சொன்னதையும் நம்ம பார்த்துட்டு அதான் சொல்கிறேன் இவங்க வந்து பணத்துக்காக வேலை போகிறவனுங்க திரும்பவும் சொல்கிறேன் இவனுக்கு வந்து வேசிக்கு இணையானவன் இவங்களை பற்றி நம்ம பேசக்கூடாது இதனால தான் இவனுங்களோட பணத்தை நம்ம எடுக்கக்கூடாதுட்டே சொல்கிறோம் இவங்க வந்து நிரம்பாரம் பச்சவந்திகளுக்கு வந்து சமமானவர்கள் இவன்ட்ட பணத்தை கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவான் நாளைக்கு ஒரு மாதிரி பேசுவான் நாளைக்கு வேற மாதிரி பேசுவான் இவங்களை வந்து இவங்களாம் இனத்து ஒரு பேஸ்ட் இவங்களா இங்கே இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்கள் முரளிதரனுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கணும் சச்சின் வரலாறு வரலாறு மாதிரி முரளிதரன் வரலாறுன்னு தெரியணும் அதாவது வந்து ஒரு கட்டத்தில் ஒரு சிகரெட் விளம்பரத்தில் சச்சின் நடிக்கும் இது வந்து தவறுன்னு தோணும்போது அவர் வந்து நிப்பாட்டிக்கிறார் திருத்துறார் இன்றைக்கு வரைக்கும் வந்து டோனி அது மாதிரி தவறான விளம்பரங்கள் எந்த வகையில் நடித்தது கிடையாது இதுதான் வந்து ஒரு தனி மனித ஒழுக்கும் இவர்களுடைய வரலாறு தெரிஞ்சுக்கலாம் இவங்கலாம் வந்து அதுக்கு அப்பாற்பட்டவங்க இவங்கலாம் வந்து பணத்துக்காக விலை போகிற வரலாறு தெரிய வேண்டாம்ன்றீங்க அது தேவையே இல்லாத இவன் போ இவனோட வரலாறு எப்படி தெரியுன்னா இவன் வந்து ஒரு தமிழன துரோகி இவன் இப்படி உச்சத்தில் இருக்கும்போது தமிழக மக்கள் கொல்லப்பட்டாங்க இன்றைக்கு வந்து இலங்கையில் வந்து போரில் முள்ளி கொல்லப்பட்டாங்க அன்றைக்கி வந்து நான் நிம்மதியாக தூங்கணும்னு சொல்லி ஒரு அரக்கன் இப்படி தான் அவனோட வரலாறு தெரியப்படணுமே தகுதி இவன் ஒரு சாதனையாளராக இவன் உலகத்துக்கு தெரியப்பட வேண்டிய வரலாறே இவனோட வரலாறு கிடையாது இவன் வந்து ஒரு மோசமான ஒரு அரக்கனாக தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த படம் வந்து அது சென்சாருக்கு போகிறதுக்கு முன்னாடி சென்சாருக்கு இன்ஜினியர் சென்சாராக நீங்கள் எல்லாம் ஒரு ஒரு கருத்து இப்போ சச்சின் டெண்டுல்கருடைய வாழ்க்கை வரலாறு எடுக்கும்போது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வரலாறையும் எடுக்கும்போது அவங்களோட குழந்தை பருவம் அப்புறம் இளைய பருவம் காதல் பருவம் அவங்களோட குடும்பம் வாழ்க்கை கடந்து வந்த பாதை எப்படி வேலை செஞ்சாங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க இந்த வரலாறுலாம் நம்ம எடுத்துட்டு வரும்போது முத்தையா முரளிதரனுடைய படத்தில் நீங்க அப்போ எடுப்பீங்க எடுக்கும்போது போது ஒரு வேலை இல்லை இவ்வளோ எதிர்ப்பையும் மீறி இதில் அரசியல் இருக்கும் அதே போல ஈழத்தமிழர்கள் விஷயத்தில் வந்து அவர் வந்து எதிராக பேசுனதெல்லாம் காட்சிப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை காட்சி அதுதான் பிரச்சனையை ஈழத்தமிழர்களுக்கு இவர் எதிராக இருந்தாருன்னு காட்சிப்படுத்தாமல் ஆதரவாக இருந்தாங்கன்னு காட்சிப்படுத்துவாங்க ஏன்னா வந்து அப்போதான் தமிழகத்தில் படம் ஓடும் அப்படி ஒரு தவறு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு அதை எதிர்க்கிறோம் நீங்க நல்லா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க நிச்சயமாக ஈழத்தமிழர்கள் எதிராக இருந்தாங்கன்னு சொல்லி தமிழகத்தில் படத்தை காட்ட மாட்டாங்க இன்னைக்கு ஆந்திராலே இந்த படம் வழி வந்தால் நாங்கள் தடை விதிப்போம்னு சொல்லிட்டாங்க நாங்கள் தமிழ்நாட்டில் இந்த படத்தை எடுக்கவே விட மாட்டோம் நீ வந்தால் தான் தடை நான் எடுக்கவே விட மாட்டேன்ன்றோம் இவர் அதில் படத்தில் நடிக்க ஆரம்பிச்சார்னா நிச்சயமா விஜய் சேதுபதி வீடு முற்றுகையிடுவோம் நிச்சயமா இந்த படத்தை தமிழகத்தில் வெளியிடவோ நடிக்கவோ அவரை நாங்கள் விடவே மாட்டோம் அவர் வந்து இந்த படத்துல இருந்து நிச்சயமா கேன்சல் பண்ணணுன்றது தான் முதல் கருத்து இல்லை இதில் வந்து விஜய் சேதுபதி ஏதேனும் ஒரு முடிவு எடுக்காமல் இந்த படத்தை வந்து அவர் ஒப்பந்தம் கண்டிப்பாக வந்து நடித்தே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுறாருன்னா அதை நம்ம மாற்ற முடியாது முடியாதில்லை ஒட்டுமொத்த தமிழன தலைவர்களையும் ஒன்று கூட்டி அவர் வீடு முற்றுகையிடுறது தான் எங்களோட அடுத்த கட்ட வேலையை ஏன்னா வந்து ஒரு தமிழினத்துக்கு துரோகி ஒரு தமிழின துரோகியோட படத்துல இவர் நடிக்கிறார் அப்படின்றத தமிழர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எதிர்ப்பு வெளியில வந்து வந்துட்டு இருக்குது எல்லாருமே அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா கட்சி தலைவர்களும் நீங்களாம் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க இவ்வளோ எதிர்ப்பையும் மீறி அவரால் பேச முடியல அப்படின்னா ஏதோ ஒரு சிக்கல் இருக்குல்ல அவர் அந்த ஒப்பந்தத்தில் அதான் வந்து பாரதி ராஜா தெரியா சொல்லிட்டாங்க இப்போ அவர் தான் வந்து இப்போ ப்ரொடியூசர் டேரக்டர் கவுன்சிலில் மெம்பராக இருக்காப்பில் எல்லாத்துலேயும் அனுபவம் சொல்லியிருக்கும் நீ எதனால என்ட்ட வாப்பா நான் பேசி முடிக்கிறேன் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ இது வரைக்கும் அவர் பேசாமல் இருக்கும்போது நமக்கு என்ன தோணுதுனா அப்போ பணத்துக்கு அடிமையாயிட்டாரு பணத்துக்கு விலை போயிட்டாரு அப்படின்றதான் வந்து மக்களோட எண்ணமாக வந்து பார்க்க தோணுது ஏன்னா இல்லைனா நீங்கள் வந்து இன்னைக்கு பாரதியாஜா கிட்டேயோ இல்லை சீனராமசாமிக்கிட்டே இன்றைக்கி இவர் திரைத்துறையில் இவருக்கு தெரியாத ஆளே கிடையாது எல்லாரையுமே தெரியும் பேசி ஒரு முடிவு எடுத்து இந்த படத்தில் வந்து கேன்சல் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை என்ன ஷூட்டிங் ஆரம்பிக்கல ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ தான் ரிலீஸ் அதுக்கே இவ்வளவு எதிர்பாரம் போது அப்போ இதோட ஒரு தவறு இருக்கு நம்ம விலகிக்கலாம்னு சொல்லி பிறந்தமையை நேத்தே அது அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கலாம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்போ இவர் ஒரு பணத்துக்கு கடிமை ஆயிட்டாரு அப்போ இவர் ஒரு இள துரோகியா மாறுறாரு அப்படின்றது எங்களோட கருத்து சரி இலங்கை வீரர்களும் ஐபிஎல் போட்டியில் விளையாடுறத நம்மளால பார்க்க முடியுது அதை நம்மளால தடுக்க முடியல இன்ன வரைக்கும் அதை எதிர்ப்பு காட்டுறோம் ஐபிஎல் ஒரு சூதாட்டம்னு சொல்றோம் இலங்கை வீரர்களே இந்தியர்கள் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஐபிஎல்ல வந்து பயன்படுத்திட்டுதான் இருக்காங்க ஆனால் அதை நம்மளால் தடுக்க முடியல இளைஞர்கள் இலங்கை வீரர்கள் வந்து நான் சொல்கிற இல்லை இலங்கை வீரர்கள் வந்து அவன் இலங்கைக்காரன் நான் என்ன சொல்றேன்னா பாகிஸ்தான்காரன் வந்து பாகிஸ்தான்காரன் அவன் பாகிஸ்தானுக்கு உண்மையாக இருக்கான் இலங்கை வீரர் இலங்கைக்கு உண்மையாக இருக்கான் இவன் தானே துரோகியாக இருக்கான் முத்தியாமூரில் தான் தமிழனாக இருந்துக்கிட்டு நீ தமிழனுக்கு துரோகம் பண்ணுறல இலங்கை வீரர்கள் யாரும் இலங்கைக்கு துரோகம் பண்ணலையே அவன் அவனுக்கு விசுவாசமாக தானே இருக்கான் சரி நீ அதை புரிஞ்சுக்கிங்க முதல்ல அவன் வந்து அவன் நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கான் பாகிஸ்தான் பிளேயர் அவ நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கான் நீ ஒரு தமிழன் நீ இலங்கையில் ஆடுற நீ விசுவாசமா இல்லையா ஜிம்பாபியில் உலகான ஒரு வீரர் இருந்தான் அவன் வந்து கருப்பினருக்கு எதிராக இல்ல இருந்த வருஷம் இல்ல இல்ல ஜிம்பாபில உலகான்னு ஒரு வீரர் இருந்தாப்பில அந்த வீரர் வந்து கருப்பினர் எதிராக வந்து போராட்டம் நடக்கும்போது கிரிக்கெட் ஆரம்ப கருப்பு பட்டை அணிஞ்சு ஆடினார் அந்த கிரிக்கெட் கிரவுண்ட்லேயே வச்சு அவர் கைது செய்யப்பட்டார் அவன் தான் வீரன் அவனை பத்தி இன்னைக்கு உலகமே பேசு அவன் தான் வீரன் நீ வீரம் இல்லை இவன் வேசி வந்து வேசி இவன் வீரம் கிடையாது அவன் உலகாதான் வீரன் இவன் வீரம் கிடையாது அவன் வந்து அவன் ஒட்டுமொத்த மக்களுக்காகவே பாத்தீங்களா கிரிக்கெட் இவன் எந்த எதிர்ப்பு தெரிவிச்சான் குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க பெண்கள் கற்பளிக்கப்பட்டாங்க சக மனுஷன என்ன எதிர்ப்பு தெரிவிச்ச ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்கலையே இவன் வந்து வீரனை எப்படி நீங்க சொல்லுவீங்க இவனோட வாழ்க்கை வரலாறு எப்படி படமாக்கப்படுறதை நம்ம ஏற்றுக்க முடியும் இவன் ஒரு மோசமான ஒரு முன்னோதாரணம் இவனுடைய படத்தை வந்து நிச்சயமா தான் எங்களுடைய முதல் இது இல்ல முத்தையா முரளிதரன் இதுல ஏதேனும் விளக்கம் கொடுத்தால் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுமா அதாவது கண் கூட தெரிஞ்சு போச்சு இவன் வந்து துரோகின்ட்டு இவன் விளக்கம் கொடுத்து நம்ம எது கேட்டுக்கணும் இவன் தான் பப்ளிக்காவே சொல்லிட்டானே நான் தமிழ்ல பேச மாட்டேன் நான் வந்து இலங்கைக்காரன் தான் ராஜபக்சேக்கு வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு வரையும் எடுத்துட்டேன் இவன் இன்னும் விளக்கம் சொல்லி நம்ம என்னது ஏத்துக்கிறது விளக்கம் மாத்துக்கு பட்டுக்குச்சலம் பார்த்தா இவெல்லாம் ஒரு பரதேசி அவன்லாம் வந்து விளக்கமே கொடுக்கவே தேவையில்ல முத்தையா முரளிதரன் போன்ற இல்ல இல்ல முத்தையா முரளிதரன் போன்றவர்கள் வந்து

எப்படி ஆதரிக்க முடியும் அந்த படம் வெளி அந்த படத்துக்கு அதாவது தமிழர்களால் மக்கள் செல்வன் என்று போட்டக்கூடிய விஜய் சேதுபதி நடிப்பதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது முற்றிலும் தவறான விஷயம் இதை வந்து விஜய் சேதுபதி நடிக்கவே கூடாதுன்றதான் எங்களுடைய ஆதங்கமான விஷயம் அவர் நடிக்கவே கூடாது நடித்தார்னா நிச்சயமாக விஜய் சேதுபதிக்கு தமிழகத்தில் வாழ்வே இல்லை இதோட இதான் அவரோட கடைசி படமாக இருக்கும் ஒரு நம்ம ஒரு படைப்பு ஒரு படைப்பு கொடுக்குறாங்க ஒரு அதில் வந்து ஒரு படைப்பாளி ஒரு கலைஞன் அவர் நடிக்கிறத நம்ம வேண்டான்னு சொல்கிறதும் அவர் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாமளும் ஒரு பல படங்களை அவர் நடிச்சிருக்காருங்க நாங்கள் அதை வரைய இருக்கிறோம் ஆனால் சமீப காலமாக அவர் வந்து என்னன்னு தெரியல தமிழர்களுக்கும் தமிழகத்தில் இப்போ கடைசியாக நம்ம இதே மாதிரி ஒரு விதத்தில் கூட பேசுனோம் ஒரு மண்டின்ற ஒரு ஆன்லைன் ஆப்புக்கு எதிராக நடித்தார் தமிழக வியாபாரியில் பாதிக்கிற விஷயமாகவும் உலகத்தில் ஒரு தவறான முன்னுதாரணத்துக்கு சமீப காலமாக இருக்காரு அவரை யார் வழி நடத்துகிறாங்களா இல்லை அவரே அந்த மாதிரி முடிவு எடுக்கிறாரான்னு தெரியல அதை வந்து நம்ம எங்கேருந்து வந்திருக்கிறோம் நம்ம அடிப்பு தட்டிலேருந்து வந்திருக்கோம் அப்போ அடித்தட்டு மக்களுடைய எண்ணமாக நம்ம பிரதிபலிக்கணும் சினிமா துறைன்றது சாதாரண துறையில் இல்லை ஏன்னா ஒன்றுமே இல்லை இப்போ குஷ்பு வந்து காங்கிரஸ்லேருந்து பிஜேபி போனால் நீங்கள் நாலு நாள் மீடியா ஏன் பேசுது நடிகர்ன்ற முத்திரை இருக்கிறதுனால தான் பேசுது கூட எத்தனை பேர் போனாங்க யாரையும் ஒருத்தரை பற்றி பேசுனாங்களா பேச மாட்டாங்க ஏன்னா ஒரு பிம்பம் சினிமான்றது ஒரு பிம்பம் இன்றைக்கி அடுத்து விஜய் எப்படி தமிழகத்துக்கு முதல்வர் ஆகிறாங்க ஏன் பேசுகிறாங்க விஜய் வந்து சினிமாவில் இருக்கிறதுனால பேசுகிறாங்க ஏன் வேறு ரோட்டில் போகிற யாரையா பற்றி பேசுகிறாங்களா சினிமா துறைன்றது தமிழக மக்களோட பின்னி பிணைஞ்ச ஒரு துறை அந்த துறையில் இருக்கிற எல்லாரையுமே வந்து தமிழக மக்கள் உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்காங்க ஆஸ்தான ஒரு தலைவராக பார்க்குறாங்க அப்படி இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து தவறு செய்யக்கூடாது நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்போ நீங்கள் வந்து ஒரு இனப்படுகளை செய்த துரோகிக்காக அவனோட பணத்தை வந்து நீ முன்னுதாரணமாக நடிக்க போகிறாது அது எவ்வளோ பெரிய தவறு இது வந்து யாரும் சொல்லி தெரியணுமா குழந்தை கிடையாது விஜய் சேதுபதி கிட்டத்தட்ட நாற்பது வயசுக்கு மேல அவர் குழந்தையா எவ்வளோ பக்குவப்பட்ட மனுஷன் அப்ப அவர் தவறு வந்து தெரிஞ்சே செய்யறாருன்றது எங்களுடைய ஆதங்கமா இருக்கீங்க சரி என்ன சொல்ல விரும்புறீங்க திரு விஜய் சேதுபதி அவர்களை விஜய் சேதுபதி தொடர்ந்து தமிழக வியாபாரிகளுக்கும் தமிழக மக்களை புண்படுத்தும் வகையில் கடந்த காலமாக நடந்துகிட்டு இருக்காரு இது போன்ற விஷயங்களை அவர் கைவிட வேண்டும் இந்த எட்நூறுன்ற படத்தில் அவர் நிச்சயமாக நடிக்கக்கூடாது முத்தையா முரளிதரன் வாழ்க்கை வரலாற்றை தனி தமிழ் சினிமாவில் யாருமே எடுக்கக்கூடாது விஜய் சேதுபதியில் நாளைக்கு வேறு எந்த நடிகருமே எந்த டைரக்டருமே இந்த படத்தை வந்து எடுக்கக்கூடாது முத்தையா முரளிதைய வாழ்க்கை வரலாறு தனி தமிழ் சினிமாவில் படமாக்கப்படக்கூடாது அவருடைய வாழ்க்கை வரலாறு தமிழ் சினிமா ஒதுக்கி வைக்க வேண்டும் ஏன்னா வந்து அவரோட பின்பத்தை சிங்களர்கள் எடுக்கணுங்க சிங்கள இனப்படுகளுக்கு உறுதுணையாக இருந்தவர் சிங்கள பெண்கள் தமிழர்களை வந்து கொலை கொலை பண்ணும்போது சிங்களர்களுக்கு ஆதரவாக இருந்தவர் சின்ன சின்ன குழந்தைகளை கொலை பண்ணும்போது என்கரேஜ் பண்ணுவார் அன்றைக்கி தான் அவர் நிம்மதியாக தூங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு சிங்களர்கள் வந்து அவருடைய பாடத்தை பாராட்டி எடுக்கணும் ஆனால் நம்ம வந்து இவருடைய இன துரோகத்தை அடையாளப்படுத்த வேண்டும் சீனு ராமசாமி பாரதி ராஜா போன்றவர்கள் முத்தையா முரளிதரன் எப்படி ஒரு இன துரோகி அந்த இன துரோகியோட படத்தை இவங்க எடுத்து தமிழக மக்களுக்கு மேலும் முத்தையா உடைய தோலை உரிச்சி காட்ட வேண்டும் இவன் இன துரோகின்ற அடையாளத்தை பிம்பப்படுத்த வேண்டும் அந்த இடத்துல நம்ம இருக்கோம் நம்ம அவனை புகழ்ந்து படம் எடுக்கிற இடத்துல இருக்கல அவனுடைய உண்மை முகத்தையும் முகத்தையும் கிளிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்றத எங்களுடைய பதிவு இதில் மிக நன்றி திரு கேசம் கார்த்திகேயன் நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு கொடிப்பறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்